இயல் ஆறு ஒன்பதாம் வகுப்பு. இதில் ஓவிய விதானத்து உறைபெரு நிலத்து மாலைத்தாமம் வலையுடன் ஆற்றி அப்படிங்கிறது சிலப்பதிகாரம். மொத்தம் மூணு லைன் இருக்குது. ஒன்று கொடுத்தா முதல் லைன் அல்லது கடைசி லைன் கொடுப்பாங்க. ஸோ நம்ம சென்ட்ரில் இருக்கிற அந்த மாலைத்தாமம் வலையுடன் ஆற்றி அப்படிங்கிறத மட்டும் பார்த்தாவே போதுமானது, அது சிலப்பதிகாரம். அடுத்து சிற்பக்கலை. சிற்பக்கலையை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். செய்யுள் உரைநடை பகுதியில் இருக்கிற இந்த மாதிரியான செய்யுள் பாட்டுகளை நல்லா படிச்சுக்கணும். இதிலேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். ஃபஸ்ட்டு, கல்லும் உலோகமும் செங்கலும் மரமும் இந்த பத்தே சிற்பத்தொழிலுக்கு உறுப்பாவன அப்படின்னு சொல்கிற நூல் திவாகர நிகண்டு. இதே குறிப்பை மணிமேகலை சொல்லுது. ஸோ எந்தெந்த நூல் சொல்லுது அப்படின்னா திவாகர நிகண்டு அண்ட் மணிமேகலை. அடுத்து சிற்பம். சிற்பத்தோட வகையை பற்றி பார்க்க போகிறோம். இது மொத்தம் ரெண்டு வகை. ஒன்று முழுவுருவ சிற்பம், இன்னொன்று புடைப்பு சிற்பம். முழுவுருவம் அப்படின்னா முன்னும் பின்னும் தெளிவாக இருக்கும். புடைப்பு சிற்பம் அப்படின்னா ஜஸ்ட் முன்னாடி மட்டும்தான் இருக்கும். ஸோ அதான் இந்த பேரால் கொடுத்துருப்பாங்க. அடுத்து தெய்வ உருவம், இயற்கை உருவங்கள், கற்பனை உருவம், முழு வடிவ பிரதிமை உருவங்கள். மொத்தம் நாலு நிலைகளை உலகத்தாலும் கலாலும் சிற்பங்கள் அமைக்கப்படுது. ஸோ சிற்பங்கள் எத்தனை வகையில் அமைக்கப்படுது அப்படின்னா மொத்தம் நாலு வகை. தெய்வ உருவம், இயற்கை உருவம், கற்பனை உருவம், முழு வடிவ பிரதிமை உருவம். அடுத்து இந்த சிற்பம் செய்கிறவங்களை கற்கவிஞர்கள்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியம், கலர் இருந்தால் நல்லா பார்த்துக்கணும். சிற்பம் செய்கிறவங்களை கற்கவிஞர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சிற்பங்கள், பல்லவர் கால சிற்பங்கள். ஃபஸ்ட்டு சிற்பம் கட்ட ஆரம்பித்தது பல்லவர்கள் தான். அதுக்கப்புறம் சோழர்கள் அதை அப்டேட் பண்ணியிருப்பாங்க, பாண்டியர்கள் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான், இதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா. ஃபஸ்ட்டு பல்லவர்கள். பல்லவர்கள் காலத்தில் சுதையினாலும் கற்கருவிகளாலும் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுச்சு. அடுத்த பாக்ஸை பார்க்க போகிறோம். பாக்ஸில் பார்க்க போகிறோம் தமிழின் தொன்மையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். ஸோ தமிழின் தொன்மையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இந்த இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் சிற்பக்கலை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ சிற்பக்கலை பற்றி குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். இதில் போரில் விழுப்புண்பட்டு இறந்தவருக்கு நடுகள் நடுவாங்க. ஸோ நடுகளை பற்றி சொல்கிற நூல் தொல்காப்பியம். ஸோ மொத்தம் மூணு பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு தமிழின் தொன்மையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் சிற்பக்கலை பற்றி சொல்லியிருக்காங்க இது செகண்ட் பாயிண்ட்டு. அவங்களுக்கு நடுகள் வீரர்களுக்கு வைப்பாங்க அப்படின்றத தேர்ட் பாயிண்ட்டு. இந்த மூணும் ரொம்ப முக்கியம். அடுத்து சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு சிலை வடித்த இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்ணகிக்கு சிலை வடித்ததை சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. அடுத்து சுண்ணக்கலவை அப்படின்னா சுதை சிற்பங்கள். சுதை சிற்பங்கள் மணிமேகலையில் சொல்கிறாங்க. அப்போ கண்ணகிக்கு சிலையை பற்றி சிலப்பதிகாரத்துலையும், சுதை சிற்பங்கள் பற்றி மணிமேகலையும் சொல்கிறாங்க. அடுத்து பல்லவர் காலம். பல்லவர் கால சிற்பக்கலையில் மாமல்லபுர சிற்பம் மிகச்சிறந்த சான்று. ஸோ மிகச்சிறந்த சான்று இது அப்படின்னா மாமல்லபுர சிற்பங்கள். அடுத்து உருவச் சிற்பங்கள் பல்லவர்களின் சிற்பக்கலைக்கு பெருமையை உலகக்கு உணர்த்தும். ஸோ பல்லவர்கள காலத்தில் உருவச் சிற்பங்கள் பல்லவர்களின் சிற்பக்கலையை இந்த உலகக்கு உணர்த்துது. அடுத்து இவங்க கட்டின ஒவ்வொரு கோயிலும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காஞ்சி கைலாதநாதர் கோவில். இது சிற்பங்களின் கலைக்கூடமாக இருக்குது. ஸோ சிற்பங்களின் சான்று அப்படின்னா மாமல்லபுரம், சிற்பங்களின் கலைக்கூடம் அப்படின்னா காஞ்சி கைலாதநாதர் கோவில். அடுத்து குடைவரை கோயில், நுழைவு வாயில் இருபுறமும் காவல் நிற்பது போன்ற சிற்பங்கள் இங்கே இருக்குது. மாமல்லபுரம், காஞ்சிபுரம், திருச்சி, மலைக்கோட்டை ஆகிய இடங்களில் பல்லவர் கால சிற்பங்கள் கலைநயத்துடன் அமைந்திருக்கு. இவ்வளோதான் பல்லவர் காலத்தில். அடுத்து பாண்டியர் கால சிற்பங்கள். பாண்டிய கால சிற்பங்களை பொறுத்த வரைக்கும் திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம் இந்த இடங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது. இதில் கழுகுமலை வெட்டுவான் கோவில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கழுகுமலை வெட்டுவான் கோவில் இதை கட்டினது பாண்டியர். இதை தமிழகத்தின் எல்லோரா அல்லது தென்னிந்தியாவின் எல்லோரா அப்படின்னு சொல்கிறாங்க. கழுகுமலை வெட்டுவான் கோவில் இதனால் ஃபுல்லான கட்டி முடிக்கலை. இது பாண்டிய கால சிற்பக்கலைக்கு சான்று. ஸோ பாண்டிய கால சிற்பக்கலைக்கு எது சான்றுன்னா கழுகுமலை வெட்டுவான் கோவில். அடுத்து சோழர்களை பற்றி பார்க்க போகிறோம். சோழர்கள் கற்சிற்பங்கள் அமைக்கும் கலை சோழர் காலத்தில் விரைவாக வளர்ச்சி அடைந்தது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணது பல்லவர்கள், சோழர் காலத்தில் அப்டேட் ஆச்சு, பாண்டியர்கள் மெயின்டைன் பண்ணாங்க. அவ்வளோதான். முதலாம் ராஜராஜன், இவர் தஞ்சை பெரிய கோயிலை கட்டியிருக்காரு. முதலாம் ராஜராஜனோட பையன் முதலாம் ராஜேந்திரன். ஸோ இவர் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டியிருக்காரு. அதனால் இவர் கங்கை கொண்டான்னு நினைக்கிறாங்க. யாருன்னா முதலாம் ராஜேந்திரன். அடுத்து இரண்டாம் ராஜராஜன், அவர் கட்டினது தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில். ஸோ தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில் யார் கட்டினா அப்படின்னா இரண்டாம் ராஜராஜன். அடுத்து மூன்றாம் குலோத்துங்க காலத்தில் திரிபுவன வீரேஸ்வரம் கோவில் அப்படின்னு ஒன்று கட்டப்பட்டுச்சு. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மூன்றாம் குலோத்துங்கன்,
ஸோ மூணு, அது இங்கிலீஷில் த்ரீன்னு சொல்லலாமா? ஸோ மூன்றாம் குலோத்துங்க சோழன்னா திரிபுவன வீரேஸ்வரம் கோவில். இது சோழர் கால சிற்பக்கலையின் கருவூலமாக திகழுது. அடுத்து தஞ்சை பெரிய கோவிலில் 14 அடி உயரமுள்ள வாயிற்காவலர் உருவங்களும் நந்தியும் வியப்படையுது. அடுத்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரே கல்லாலான நவகிரகம், சிங்க கிணறு, இந்த ரெண்டுமே இருக்குது. அடுத்து புதுக்கோட்டை நாரதமலை நடனமுத்திரை, இது சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அப்புறமா கொடும்பலூரில் 2ஆம் பராந்தகன் சோழனால் கட்டப்பட்ட மூவர் சிற்பங்கள். அப்போ புதுக்கோட்டையில் நாரதமலை நடனமுத்திரையும் 2ஆம் பராந்தகன் சோழனால் கட்டப்பட்ட மூவர் கோவில் சிற்பங்களும் சிறப்பானது. அடுத்தது திருச்சிராப்பள்ளியில் சீனிவாசநல்லூர் குரங்கநாதர் கோவில் சிற்பம் குறிப்பிடத்தக்கது. திருவரங்கத்தில் அமைக்கப்பட்ட சிற்பங்கள் முகபாவனை சோழர்கால சிற்பக்கலைக்கு அவங்க எவ்வளோ நுட்பமாக பண்ணியிருக்காங்கன்னு வெளிக்காட்டுது. ஸோ சோழர்கால இறுதியில் கட்டினது எதுனா திருவரங்கம், திருவரங்க கோவில். அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம், சோழர் காலம் செப்பு திருமணிகளின் பொற்காலம். ஸோ சோழர்களின் காலம் செப்பு திருமணிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுது. சேர சோழ பாண்டியர் பார்த்தாச்சு, சாரி பல்லவர்கள் பாண்டியர் பார்த்தாச்சு, சோழரும் பார்த்தாச்சு. இப்போ விஜயநகரம் பார்க்க போகிறோம். விஜயநகரம் இவங்க கோயில் எப்பயுமே உயர்ந்த கோபுரங்களாக இருக்கும். தெலுங்கு கன்னட பகுதியை தொடர்பு கொண்டிருக்கும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னா குதிரை உருவச் சிற்பங்கள் இவங்க கோயிலில் தான் இருக்கும். ஸோ குதிரை உருவச் சிற்பங்கள் யார் காலத்தில் கட்டப்படுது அப்படின்னா விஜயநகர காலத்தில். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமானது இசை கட்டூன், இது புக்கே கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. இசை கட்டூனும் குதிரை உருவச் சிற்பமும் விஜயநகர காலத்தில் கட்டப்பட்டுச்சு. அடுத்து நாயக்கர் காலம். நாயக்கர் காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ராமேஸ்வரம் கோயில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில், கிருஷ்ணபுரம் பெருமாள் கோவில், இப்போ திண்டுக்கல் தாடிக்கொம்பு பெருமாள் கோவில், பேரூர் சிவன் கோவில், இந்த எல்லா இடத்துலையுமே இதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்குது. இதெல்லாம் எங்கே அப்படின்னா நாயக்கர் கால சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆயிரங்கால் மண்டபத்துன்னு கண்ணப்பர் குருவன் குடத்தி இந்த மாதிரி சிற்பங்களும் ஹரிச்சந்திர சந்திரமதி இவங்களோட சிற்பங்களும் இங்கே நிற்கிது. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கட்டினது பாண்டியர்கள் தான், பட் அங்கே ஆயிரங்கால் மண்டபமும் கண்ணப்பன் குரவன் குரத்தி இதெல்லாம் கட்டினதும் இவங்க. அதே மாதிரி ஹரிச்சந்திரன் அண்டு சந்திரமதி இவங்க ரெண்டு பேரையும் கட்டினது இவங்க தான். அடுத்து கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற பேரூர் சிவன் கோவில். ஸோ பேரூர் சிவன் கோவில் நாயகர் கால சிற்பக்கலைக்கு ஒரு பீக்காக இருக்குது, அது ரொம்ப முக்கியம். இந்த சேர சோழ பாண்டியர் இந்த மாதிரி தனியாக பாக பொறுத்துக்கு மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இந்த உச்சநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம், எடுத்துக்காட்டு, சிறந்த சான்று இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற மட்டும் பொறுத்துக்கு மாதிரி எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே என்ன பார்க்குறோம்னா பேரூர் சிவன் கோவில், இது நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு உச்சநிலை படைப்பு. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சிலையோட விளியோட்டம், புருவ நெளிவு, நக அமைப்பு இதெல்லாமே ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. அடுத்து கிருஷ்ணபுரம் வெங்கடாசலபதி கோவிலில் இருக்கிற குரவன் குரத்தி ரதி தேவி சிலையும் எல்லோரையும் இருக்குது. அடுத்து யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பௌத்த சமண சிற்பங்கள். சமண மதத்தில் அருக கடவுள் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அப்போ சமணர்கள் வழிபடும் கடவுள் எது அப்படின்னா அருகர், அருக கடவுள். இங்கே மொத்தம் 24 திருத்தலங்கள் இருந்தாங்க. ஸோ 24 திருத்தலங்கள் இருப்பாங்க. சமண மதத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையது. எக்ஸாம்பிள் என்னென்னா விழுப்புரம் செஞ்சியில் திருநாதர் குன்றுன்ற இடத்துல ஒரே பறையில் 24 திருத்தலங்கள் உருவம் இருக்குது. ஸோ சமணர்கள்னாவே அருக கடவுள், 24 திருத்தலங்கள் இருக்காங்க. இவங்களோட சிலை எல்லாமே பெருசாக இருக்கும். எக்ஸாம்பிள் என்னென்னா திருநாதர் குன்று, இங்கே 24 தீர்த்தங்கரோட உருவச் சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்களாக நமக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி மதுரையில் சமணர் படுக்கை கிடச்சிருக்கு. ஸோ மதுரையில் சமணர்களோட படுக்கை கிடச்சிருக்கு. தனிச்சிறப்புனா யோகா, நாட்டியக்கலை இது எல்லாத்தையுமே சிற்பக்கலை சொல்லுது. அடுத்து இன்றைய சிற்பக்கலை. இன்றைய சிற்பக்கலையில் பைஞ்சுதை அப்படின்னா சிமெண்ட், இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. பைஞ்சுதை அப்படின்னா சிமெண்ட், வெண்கலம் முதலான உலோகங்களால் செயற்கையிலேயும் இப்போ செய்கிறாங்க. ஸோ இப்போ இந்த வெண்கல சிற்பம் அந்த மாதிரி செய்கிறாங்க. அடுத்து இது வரலாற்று பதிவுகளாகும், மனித அறிவு வளர்ச்சியும் முதிர்ச்சியாகும். எதுனா சிற்பக்கலை. ஸோ சிற்பக்கலைங்கிறது இது புக்கே கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. சிற்பக்கலை அப்படிங்கிறது வரலாற்று பதிவுகளாகவும் மனித அறிவு வளர்ச்சியும் முதிர்ச்சியாகவும் காணப்படுகிறது. இது ரொம்ப கலைநயம் மிக்கது.
அடுத்து அடுத்த பாடம் ராவண காவியம். இந்த ராவண காவியத்தில் ராவணன் அண்ட் ராமர் இந்த ரெண்டு பேருமே சாதாரண ரெண்டு ராஜா அப்படி இந்த மாதிரி வச்சு அவங்க ரெண்டு பேருக்கு போர் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பார். ஸோ ராவண காவியம் எழுதுனது புலவர் குழந்தை. இது சுதந்திரம் வாங்கினப்போ இந்த புக்கு ரிலீஸ் ஆகிறப்ப அதை ஒரு 20 வருஷத்துக்கிட்ட பேன் பண்ணாங்க. பேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப ரிலீஸ் பண்ணாங்க 17 சம்திங்கில். இதில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி வர்ணிக்கிறாருன்னு பார்த்துக்குங்க. செயலை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்னதான். ஸோ செயலில் இருக்கிற மனப்படப்பாட்டை நல்லா வாசித்துக்கணும், நல்லா பார்த்துக்கணும். அப்புறம் பொருளை நல்லா வாசிக்கணும். இப்போ எப்படின்னா தீநாளிட்ட சந்தன குச்சிகள், மலை நெல்லரிசி, ஸோ இதெல்லாம் பார்த்துக்கணும். அதே மாதிரி முல்லை நில மக்களால் ஆயர், ஸோ ஆயர்னால் முல்லை நில மக்கள், இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா டேட்டாஸ்லாம் இருக்கும். இது புக் பேக் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பாலைநில காயை நிலத்தில் விழுந்து பருந்துகள் அச்சிட பறந்தோடின. ஸோ பருந்துகள் அச்சத்துடன் பறந்தோடின அப்படின்றது எந்த நிலத்தில் நடந்துச்சு அப்படின்னு இவர் சொல்கிறார் அப்படின்னா பாலைநிலம். அதே மாதிரி இந்த மராமலர் அப்படிங்கிறது பாலை நிலத்தில் விளையிறது. ஸோ மராமலர் அப்படிங்கிறதும் பாலை நிலத்தில் இருக்கிறது. அடுத்து மருத நிலத்தில் காஞ்சி வஞ்சி மலர்கள் பூத்தது. ஸோ மருத நிலம்னா காஞ்சி வஞ்சி மலர்கள் பூத்தது, காஞ்சி மலர்லாம் அமர்ந்துருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு சொன்னது அண்ணா. ஸோ ரொம்ப முக்கியம், பாக்ஸில் இருக்குது. அது மட்டும் அண்ணா பெரியரை வந்து நல்லா படிச்சுக்குங்க. ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இலக்கண குறிப்பு பைங்கிளி அப்படின்னா பசுமை ப்ளஸ் கிளி மைன் வந்திருக்கு. ஸோ பண்புத்தொகை பூவையும் குயில்களும் முதிரையும் ஸோ இம் இம்னு வந்திருக்கு எண்ணுமை. இன்னிலங்குவலை ஆனால் இனிமை ப்ளஸ் இளம் ப்ளஸ் குவலை ஸோ இனிமை மைன் வந்திருக்கு பண்புத்தொகை. அதிர்குறள்னால் மூணு காலத்துக்கு வரும் அதிரும் குரல் அதிர்ந்த குரல் அதிர்கின்ற குரல் சுவினைத்தொகை. மன்னிய அ அப்படின்னா இ ப்ளஸ் ஆ ஸோ ஆண் முடிஞ்சால் பெயரச்சம். வெறி இ சொல்லிசை அளபடை கடிமகள் அப்படின்னா உரிச்சொற்றொடர். மலர்கண்ணினா மூன்றாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை. எருத்துக்கோடு அப்படின்னா எருதினது கோடு அது அப்படிங்கிறது மறந்ததுக்கு. ஸோ ஆறாம் வேற்றுமை தொகை. அதே மாதிரி கரைபூர்னா இரண்டாம் வேற்றுமை தொகை. மறைமுகம் அப்படின்னா ஓமை தொகை. கருமுகில்னா கருமை ப்ளஸ் முகில் ஸோ பண்பு தொகை. வருமலை அப்படின்னா வினைத்தொகை. அடுத்து கோர்வை கோவை இதை கோ அப்படின்ற வேர்ச்சொல் இதான் முக்கியம். கோப்பு கோவை இதெல்லாத்தையும் பார்த்துங்க. ஸோ இதில் இருக்கிற வேறு சொல்லி குறிப்பிடு அப்படின்னு கேட்பாங்க, நிறையா கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் வேறு சொல் எது அப்படின்னா. ஸோ கோர்வை கோவை இதனோட வேறு சொல் எது அப்படின்னா கோ. ஆசார கோவை ஊசியில் நூலை கோத்தான் இதெல்லாமே இதுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து நூல்வெளி, நூலில் நல்லா பார்த்துக்கணும். நூல்வெளி 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் தனித்தமிழ் பெருங்காப்பியம் எது அப்படின் 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் எது அப்படின்னா அது ராவண காவியம். அடுத்து இது தமிழக காண்டம் இலங்கை காண்டம் விந்திய காண்டம் பழிமுறை காண்டம் இதெல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது தமிழக காண்டம் இலங்கை காண்டம் விந்திய காண்டம் பழிமுறை காண்டம் போர்க்காண்டம். ஸோ 5 காண்டமாக இருக்குது. 3100 பாடல்களை கொண்டது. இதில் புலவர் குழந்தை அவரால் இயற்றப்பட்டது. ஸோ தமிழக காண்டத்தில் உள்ள பாடல்கள் நம்ம புக்கில் இப்போ இருக்கிறது. தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு என்னங்க 25 நாளில் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு. யார் அப்படின்னா புலவர் குழந்தை. யாப்பதிகாரம் தொடையதிகாரம் உட்பட 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை இவர் படைச்சிருக்காரு. ஸோ இது மொத்தம் 5 காண்டம் 3100 பாட்டு புலவர் குழந்தை எழுதியிருக்காரு. இவர் பெரியார் சொன்னதுக்காக 25 நாளில் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு. அடுத்தது நாளாக பார்த்துங்க. ராமாயணத்தில் ராவணனை ஒரு வில்லனாக தான் பார்த்துப்பாங்க, பட் அதை இவர் ராவண காவியம்னு ஒன்று எழுதி அதில் ராவணனை ஹீரோ வச்சு எடுத்திருக்காரு. ஸோ இது இதோட சிறப்பானது ஒன்று. அடுத்து நாச்சியார் திருமொழி. நாச்சியார் திருமொழி அப்படின்னா எழுதுனது ஆண்டாள். ஆண்டாளை சூடி கொடுத்த சுழகுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கதையை இந்த பாட்டையும் இந்த பொருளையும் ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதுமானது. பெண்ணின் திருமண வயது 18, ஆணின் திருமண வயது 21. அடுத்து முத்துடைய தாமம்னா முத்தை உடைய தாமம். ஸோ இரண்டாம் வேற்றுமை தொகை அந்த ஐ அப்படின்றது மறைஞ்சு தொக்கி வந்தனால இது இரண்டாம் வேற்றுமை தொகை. அடுத்து ரேட்டாக நூல்வெளி போயிடலாம். ஸோ நூல்வெளி திருவள்ளு திருமாலை வழிபாட்டு சிறப்பு நிலை எஞ்சிய ஓகே அதாவது திருமால் அப்படின்னா பெருமாள் அல்லது விஷ்ணு. ஸோ இவரை கும்பிட்டவங்க யாருன்னா ஆழ்வார் பன்னிருவர். ஸோ 12 பேர். இந்த 12 பேரில் ஆண்டாள் மட்டும்தான் பெண். ஏன்னா ஆண்டாள் துளா கோட்டம் அதாவது துளசி தோட்டத்தில் இருப்பாங்க. ஸோ எடுத்து வளர்ப்பாங்க.
யார் அப்படின்னா பெரியாழ்வார். ஸோ பெரியாழ்வார் எடுத்து வளர்ப்பார். ஸோ 12 பேத்தில் இவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் பெண், ஆண்டாள். அப்புறம் ஆண்டாளை சூடி கொடுத்த சுடக்கோடி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சாமிக்கு பூ போடுறப்ப இவங்க கழுத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாமி போடுவாங்க. அதனால் இவங்களை சூடி கொடுத்த சுடக்கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆழ்வார்களோட பாடல் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம். இதில் ஆண்டாள் பாடின என்னென்ன நூல்னா திருப்பாவை, நாச்சியார் திருமொழி, இந்த ரெண்டுமே இவங்க பாடியிருக்காங்க. நாச்சியார் திருமொழியில் 143 பாட்டு இருக்குது மொத்தம். அடுத்து செய்தி. செய்தி யாருன்னா ஜானகி ராமன். செய்தி ஜானகி ராமன். இசை மொழியை கடந்தது, இசையானது மொழியை கடந்தது. இது ஒரு துணைப்படம் தான். ஸோ அதை ஜஸ்ட் ரீட் பண்ணாவே போதுமானது. பட் இந்த பாக்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழை பொறுத்த வரைக்கும் சாகித்ய அகாடமி விருது நிச்சயம் வந்துடும். அந்த நூல் நூலாசிரியர் நல்லா பார்த்துங்க. அன்பளிப்பு அப்படின்னா அழகிரிசாமி. சத்திய வைத்தியம்னா ஜானகி ராமன். முதல் இரவுவரம் எழுதுனது ஆதவன். அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன். மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னுச்சாமி. சூடிய பூ சூடர்க்க நாஞ்சில் நாதன். ஒரு சிறு இசை வண்ணதாசன். ஸோ இது எப்படி ஞாபகம் சொல்லலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அழகான அன்பளிப்பு. ஸோ அழகிரிசாமினா அன்பளிப்பு. அடுத்து சத்திய வைத்திய ஜானகிராமன். சத்திய வைத்தியம்னா ஜானகிராமன். முதல் இரவு வரும், அதுக்கப்புறமா ஆதவன் வரும். ஸோ முதல் இரவு வரும், அப்புறம் ஆதவன் வரும். அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன். மின்சாரப்பூ பொன்னுச்சாமி. சூடியப்பூ நாஞ்சில் நாட்டில் பூக்குது. ஒரு சிறு இசை நமக்கு வண்ணமாக கேட்குது. ஸோ ஒரு சிறு இசை வண்ணதாசன். இயர்ஸையும் லைட்டாக பார்த்துக்குங்க. அடுத்து சிறுகதை. சிறுகதை பற்றி பார்க்க போகிறோம். சிறுகதை இதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா புதுமைப்பித்தன். ஸோ இந்த சிறுகதைன்றத என்ன சொல்லியிருக்காரு புதுமைப்பித்தன் அப்படின்னா, சிறுகதைங்கிறது பின்னணியில் ஆரம்பிக்கும் மத்திய சம்பவம், அதோடய வளர்ச்சி அல்லது வீழ்ச்சி. மொத்தம் மூணாக இருக்கும். ஃபஸ்ட்டு இன்ட்ரோ, செகண்டு மத்திய சம்பவம், தேர்டு அதோடய வளர்ச்சி ஆறு வீழ்ச்சி. மொத்தம் மூணாக இருக்கும். இது நமக்கு இருக்கிற சிறுகதை. சிறுகதை அப்படிங்கிறது சின்ன கதை இல்லைன்னா கொஞ்சம் பக்கத்தில் முடிகிற கதை இல்லை. ஸோ சிறுகதைங்கிறது இதுதான் டெஃபினிஷன். பட் அமெரிக்கா இந்த மாதிரியான இடங்களில் எப்படி சிறுகதை எழுதுவாங்க அப்படின்னா, ஆரம்பமும் இருக்காது முடிவும் இருக்காது. மத்தியிலேருந்து ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவாங்க ஆரம்பத்தையும் முடிவையும். ஸோ எத்தனை புதுமைப்பித்தன் சொல்லியிருக்காரு. அடுத்து ஜானகி ராமன். தெரியுமா, இந்த தெரியுமா, அந்த பாக்ஸில் நல்லா பார்த்துக்கணும். ஸோ ஜானகி ராமன் அவங்க ஜப்பானுக்கு போன அனுபவத்தை உதய சூரியன் அப்படின்ற புக்கில் தலைப்பில் எழுதியிருக்காங்க. அது எதில் வெளியாச்சு அப்படின்னா சுதேசமித்திரன் வாரைதல். ஸோ ஜானகி ராமன் ஜப்பானுக்கு போனதை உதய சூரியன்ற தலைப்பில் சுதேசமித்திரன் எழுதியிருக்காரு. இது 1967 நூலை வெளியே வந்துச்சு. அடுத்து ரோம், செக்கோஸ்லேவியா, இந்த ரெண்டு ஏரியாவுக்கும் இவங்க போய் கருங்கடலும் கலைக்கடலும் அப்படின்னு அந்த இதை பற்றி எழுதியிருக்காங்க. ஸோ ரோம் செக்கோஸ்லேவியாவுக்கு போய் கருங்கடலும் கலைக்கடலும் எழுதியிருக்காங்க. இது 1974 வெளியாச்சு. ஜப்பானுக்கு போனது உதய சூரியன் எழுதியிருக்காரு. ரோம் செக்கோஸ்லேவியா போனதை கருங்கடலும் கலைக்கடலும் அப்படின்ற புக்கில் எழுதியிருக்காங்க. அடுத்து காவிரிக்கரை வழியான பயணத்தை நடந்தாய் வாலி காவேரி அப்படின்ற தலைப்பில் நூல் வெளியிட்டிருக்காங்க. இதோட மற்றொரு பயண கட்டுரை எதுனா அடுத்த வீடு 50 மைல். ஸோ அடுத்த வீடு 50 மைலும் ஜானகிராமன் தான். இதெல்லாத்தையும் பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து நூல்வெளி. நூல்வெளி தி ஜானகிராமன், இவங்க தஞ்சை. அடுத்து இவர் மணிக்கொடி, கிராம ஊழியன், கனையாளி, கலைமகள், சுதேசமித்தன், ஆனந்த விகடன், கல்கி, இந்த மாதிரியான இதில் இவரோட படைப்புகள் எல்லாமே வெளியே வந்திருக்கு. அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை அப்படின்ற கோட்பாடு சொன்னவர். அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை, அவங்கவுங்க இது அவங்க மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் கதையுலகில் நவீனமயமாதல் இவரது பங்களிப்பு ரொம்ப குறிப்பிடத்தக்கது. அப்போ தமிழ் கதையுலகில் நவீனமயமாதல இவரோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கது. செய்தி அப்படிங்கிறது சிறுகதை. ஸோ செய்திங்கிறது என்னது, சிறுகதை. இது சிவப்பு ரிக்ஷா அப்படின்ற தொகுப்புலேருந்து வெளியே வந்துச்சு. ஸோ சிவப்பு ரிக்ஷாலேருந்து வந்தது தான் செய்தி. அடுத்து இசையின் மூலமாக ஒரு பொருள் கொடுக்கிறது என்பதை இந்த கதை சொல்லுது. அப்போ இசையின் மூலமாக தான் ஒரு பொருள் கொடுக்குது அப்படின்னு செய்திங்கிறது சொல்லியிருக்கு. தஞ்சாவூரில் பிறந்தவங்க யார் யாருன்னா, நம்ம உவே சாமிநாதர், மௌனி, ஜானகிராமன், தஞ்சை பிரகாஷ், தஞ்சை ராமையாதாஸ், தஞ்சாவூர் கவிராயர், இவங்க எல்லாமே தஞ்சையில் பிறந்தவங்க. அடுத்து நாகசுரம் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இப்போ நாதஸ்வரம் சொல்கிறோம். பட் அதோட சரியான ப்ரொனன்சியேஷன் நாகசுரம். இது இந்திய இசையில் அழகான நுட்பங்களை கொண்டது. இது வெறும் 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் தோன்றிருக்கும். எப்படி அப்படின்னா, 13 நூற்றாண்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சங்கீத ரத்னாகரம் அந்த நூலில் இந்த கருவியை பற்றி சொல்லலை. இப்போ சங்கீத ரத்னாகரம் நூலில் 13 நூற்றாண்டில் வந்துச்சு. அந்த நூலில் நாகசுரம் பற்றி சொல்லவே இல்லை. அப்போ 13 நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இந்த நூல் இது வந்திருக்கும் அப்படின்னு அறியப்படுகிறது. நாகசுரம் இது ஆச்சா மரத்திலும் செய்யப்பட்டது. ஸோ ஆச்சா மர கட்டைகளை கொண்டு நாகசுரம் செய்யப்படுகிறது. இதோட மேல் பகுதி சீவாளி, சீவாளி நாணல், இது ஒரு புல் வகை. அடுத்து புணர்ச்சி. புணர்ச்சிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நிலைமுறை நிற்கிறப்ப வறுமொழி வந்து சேரும். ஸோ சேர்றப்ப தோன்றல், திரிதல், கெடுதல் இல்லைன்னா மாற்றம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி மாறுறதான் புணர்ச்சி.
ஸோ புணர்ச்சி என்னென்னா நேமொழியும் வரமொழி சேர்றப்ப உருவாகிற மாற்றம் தான் புணர்ச்சி. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கலை ப்ளஸ் அழகு அப்படின்னா உயிரீர், மண் ப்ளஸ் கூடம்னா மெய்யீர், வாழை ப்ளஸ் இல்லைனா உயிர் முதல், வாழை ப்ளஸ் மரம்னா மெய் முதல். எழுத்து வகையால் சொற்கள் நான்கு வகைப்படும். அடுத்து உயிர் முன் உயிர்னா மணியடி, உயிர் முன் மெய்னா பனிக்காற்று, மெய் முன் உயிர்னா ஆளிலை, மெய் முன் மெய்னா மரக்கிளை. அடுத்து புணர்ச்சியின் போது ஏதாவது மாற்றம் வந்துச்சு அப்படின்னா அதுதான் விகார புணர்ச்சி. ஸோ புணர்ச்சியில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா விகார புணர்ச்சி. அது மொத்தம் மூணே வகை: தோன்றல், திரிதல், கெடுதல். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எடுத்துக்காட்டை பார்த்தே உங்களுக்கு புரிஞ்சிடும். இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் டெஃபினேஷன் அவ்வளோ முக்கியம் இல்லை, எடுத்துக்காட்டு தான் கேட்பாங்க. ஸோ இப்போ இந்த நுழைவு தேர்வு அப்படின்னா நுழைவு ப்ளஸ் தேர்வு இத் அப்படின்னு தோன்றுது. அடுத்து கல்லூரி சாலை, கல்லூரி சாலை தோன்றுது. பல் ப்ளஸ்ஐ, பல் பர்பஸை ஆகுது. ஸோ இல்லு இர்ரா மாறுது. ஸோ திரியுது திரிதல், புறம் ப்ளஸ் 400 புறம் 400 தெரிய இம் காணாபோது கெடுகுது. ஸோ கெடுதல். அடுத்து உயிரீற்று புணர்ச்சி, ஒன்று சேராத உயிரொலிகளை ஒன்று சேர்ப்பதற்கு அங்கு ஒரு மெய் தோன்றும். இதை உடம்புடுமைன்னு சொல்கிறாங்க. ஸோ இஐஐ என்னும் உயிரெழுத்துக்களை ஈராக உடைய சொற்கள் நிற்கும். அடுத்து இந்த எடுத்துக்கிற நல்லா பார்த்துங்க. மணி ப்ளஸ் அழகு மணி அழகு, தீ ப்ளஸ் எரி தீயெறி, ஓடை ப்ளஸ் ஓரம் ஓடையோரம். அடுத்து பல ப்ளஸ் உயிர் பல உயிர், பா ப்ளஸ் இனம் பாவினம். ஸோ இந்த எடுத்துக்காட்ட மட்டும் பார்த்தாவே போதுமானது. அடுத்து இந்த பாக்ஸில் இருக்க நல்லா பார்த்துங்க. இஇ ஐ வழி எவ்வும். ஸோ இந்த மாதிரி கிராமர் சம்மந்தமாக எது வந்தாலும் நன்னூல், கிராமர் சம்மந்தமாக வந்தாவே நன்னூல். சே ப்ளஸ் அடி சேயடி சேவடி, அதேமாதிரி தே ப்ளஸ் ஆரம் தேவாரம், இவனே ப்ளஸ் அவன்னா இவனே எவன். அடுத்து குற்றியுள்ளுகிற புணர்ச்சி, வட்டு ப்ளஸ் ஆடினானா வட்டாடினான். அடுத்து உறவு ப்ளஸ் அழகு உறவழகு. அடுத்து பொன் ப்ளஸ் வலை பொன் வலை, பூ ப்ளஸ் கூடை பூ கூடை, கல் ப்ளஸ் சிலை கச்சிலை, கபில ப்ளஸ் பரணா கபில பரணர். இங்கே பூ ப்ளஸ் கூடை பூ கூடை இக்குன்னு ஒன்று தோன்றுது, இப்போ இது தோன்றல் விகாரம். கல் ப்ளஸ் சிலை கற்சிலை இல்லாம மாறுது. ஸோ திரியுது திரிதல் விகாரம். கபில ப்ளஸ் பரணர் கபில பரணர் கெடுது. அடுத்து உடம்புடுமையை பார்க்க போகிறோம். மணி ப்ளஸ் அடி மணியடி, குரு ப்ளஸ் அருள் குருவருள், தே ப்ளஸ் இலை தேயிலே, தே ப்ளஸ் ஆரம் தேவாரம். குற்றிய லுகரம், எனது ப்ளஸ் உயிர் எனது உயிர், நாடு ப்ளஸ் யார் நாடியாது, நிலவு ப்ளஸ் ஒளி நில ஒளி. அடுத்து இந்த பாக்ஸை நல்லா பார்த்துங்க, தெரிந்து கொள்வோம் ரொம்ப முக்கியம். தனிக்குறில் அல்லாது வள்ளின் மெய் எழுத்து ஏறிய உகரம், அதாவது குசுடுது புரு, அதோட ஒரு மாத்திரையிலேருந்து அரை மாத்திரையாக குறைஞ்சி ஒழிக்கும். ஸோ அப்படி ஒழிச்சிச்சுன்னா அது குற்றிய லுகரம். இது மொத்தம் ஆறு வகை குற்றிய லுகரம். இது குற்றிய லுகரம் அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அந்த லாஸ்ட்டுக்கு முதல் லெட்டரை பார்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ கா இக்குன்னு வந்திருக்கா, இப்போ வகுப்பு இதுக்கு பூக்கு முன்னாடி இப்புன்னு வந்திருக்கு. ஸோ அந்த கசட தபருன்னு வந்திருக்கு. அப்போ வல்லினம், அப்போ அந்த வல்லினம் மாறுறதா வனத்தோட குட்டி லுகரம். நெஞ்சு இரும்பு அப்படின்னா மென்தோட குட்டி லுகரம். மார்பு அமிழ்துனா இடையத்தோட குட்டி லுகரம். முதுகு வரலாறு அப்படின்னா உயிர்த்தோட குட்டி லுகரம். எஃகு அஃது அப்படின்னா ஆயுதத்தோட குட்டி லுகரம். காது பேசு அப்படின்னா நெல்லுத்தோட குட்டிய லுகரம். அடுத்து மெய்மயக்கம், புணர்ச்சியின் போது இரு சொற்கள் இணையும் பொழுதும் கசதப வலினம் வந்தால் மீண்டும் அதே இடத்து தோன்றும். இதை மெய் இதை வலி மிகுதல்னு சொல்கிறோம். குறிப்பாக ஞ ந இந்த நாலுமே இது தோன்றும். ஸோ அந்த நாலு எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துங்க. அடுத்து ஸோ இதை நம்ம ஆல்ரெடி உள்ளே பார்த்தது தான், தொல்காப்பியத்தில் நடுகள் பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த பிரித்தெழுதுக இதை நல்லா பார்த்துக்கணும். இப்போ தொல்காப்பியத்தில் அப்படின்னா தொல்காப்பியம் ப்ளஸ் இல், அதே மாதிரி சிற்பக்கலைனா சிற்பம் ப்ளஸ் கலை, அப்புறம் அக்கல் அப்படின்னா ஆ ப்ளஸ் கல். பிரித்தெழுதலை கேட்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. தமிழக சிற்பக்கலைன்னு அப்படின்னா தமிழக ப்ளஸ் சிற்பம் ப்ளஸ் கலை. சுதை சிற்பம் அப்படின்னா சுதை ப்ளஸ் சிற்பம். அடுத்து மரக்கிளை அப்படின்னா விகார புணர்ச்சி, மூன்று பெண்கள் அப்படின்னா இயல்பாக தான் இருக்குது. ஸோ இயல்பு புணர்ச்சி. இது ரொம்ப முக்கியம். கூரை, கூரைனா வேய்ந்தார்ந்தா வரணும். ஸோ கூரை வேய்ந்தார், இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். இது மரபு பிழை நீக்கி எழுதுக அப்படின்னு கேட்பாங்க. நம்ம சிலபஸில் இருக்குது மரபு பிழை. பட் தனியாக டாப்பிக்கில் இந்த மாதிரி வர்றது மட்டும் நல்லா தனியாக நோட் பண்ணி எழுதிக்கோங்க. மரபுகள் பிழை பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக அந்த மாதிரி இருக்கிறத. அடுத்து நட்பு காலம்னா அறிவுமதி, திருக்குறள் கதைகள் கிருமானந்த வாரியர், ஹையா உலகே ஒரு உயிர் அப்படின்னா ஜேம்ஸ் லவ்லாக், தமிழ் எழுதுனது சுரேஷ். இப்போ நட்பு காலம்னா
அறிவாக இருக்காங்க. ஸோ அறிவுமதி திருக்குறள் கதை கிருபானந்த வாரியார் கதைகள் நிறைய சொல்லுவார் நமக்கு தெரியும். ஸோ திருக்குறள் கதையும் சொல்கிறார் அவர். திருக்குறள் கதைகள் கிருபானந்த வாரியார். ஹையா உலகே ஒரு உயிர் அப்படின்னா ஜேம்ஸ் லவ்லாக் சொல்லியிருக்காரு. சுரேஷன் அதாவது தமிழில் சொல்லியிருக்காரு. அடுத்த திருக்குறள். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் திருக்குறளோட பொருள் அதுக்கப்புறமா அதில் இருக்கிற அணி இந்த ரெண்டுமே போதுமானது. அணியை ரொம்ப தெளிவாக படிச்சுக்கோங்க, அதை அதிகமாக கேட்பாங்க. ஓகே இப்போ பார்க்கலாம். அன்புனான் ஒப்புற கண்ணோட்டம் இது ஏகதேச உருவக அணி ஃபஸ்ட்டு. அடுத்து ஊழி பெயரினும் தாம்பேராய் சான்றாண்மைக்கு இதுவும் ஏகதேச உருவக அணி. ஸோ ஊழி பெயரும் தாம்பேராய் சான்றாண்மைக்கு ஏகதேச உருவக அணி. அடுத்து கடைசியாகிறது உழுவார் உலகத்தார் ஆணி அக்தாருக்கு இதுவும் ஏகதேச உருவக அணி. உழுவார் உலகத்தார் ஆணி அக்தாருக்கு இதுவும் ஏகதேச உருவக அணி. இந்த இயல் அவ்வளோதான். அடுத்த இயல அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.